இப்போ வந்து நான் நாட்டு தைக்கிறதை பற்றி எப்படின்னு சொல்லித்தரப்போகிறேன். நான் நாட்டு தைக்கிறதை பற்றி எப்படின்னு சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து இந்த பீஸ் வந்து கிராஸில் கட் பண்ணிக்கணும். இப்போ நான் இது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். கிராஸ் இது ரெண்டு பக்கமும் இதை வச்சு மிஷினில் ஜாயின் பண்ணணும். அதேமாதிரி இந்த பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அதை எடுத்து திருப்பி ராங் சைடில் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தையல் போடணும். முனையில் இப்படி வெட்டிக்கணும். நேராக வெட்டிட்டு இதை வச்சு மிஷினில் வச்சு அரை இன்ச்சு அளவு தையல் போடணும். அப்படியே நீட்டாக லாஸ்ட் வரைக்கும் தையல் போடணும். தையல் லாஸ்ட்டு எண்டில் இப்படி வச்சு இப்படி திருப்பி அங்கே ஒரு தையல் போட்டு நூலை கட் பண்ணிடணும். இப்போ முனையில் நேராக வெட்டிக்கணும். இப்போ அந்த தையல் போட்ட எடுத்து லாஸ்ட்டில் ஒரு ஊசி எடுத்து உள்பக்கமாக இப்படி இது பண்ணணும். ஊசி எடுத்து உள்பக்கமாக இப்படி இது பண்ணிவிட்டு பெருசாக இதை அதனால் கட் பண்ணிடுறேன். ஊசி எடுத்து அதை உள்ளே விட்டு நல்லா இப்படி உள்ளே தள்ளி விடணும். நல்லா பாருங்கள் தெளிவாக ஊசி வந்து உள்ளே போனால் அப்படியே இழுத்துட்டே வரணும். லாஸ்டில் இழுத்துட்டு வந்து அப்படியே அதை வந்து அப்படியே இழுத்தோம்னா திரும்ப அந்த பகுதி வந்து உள்ளே போகும். உள்ளே போயிட்டு இந்த மாதிரி இப்படி வரும். இதுதான் நாட்டு. இந்த நாட்டு தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போதும், அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும். இப்போ இந்த ஊசியை வந்து இலையை எடுத்துடணும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. நன்றி. இந்த சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.